எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கைதி படத்துல எனக்கு இந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் என்னுடைய டைரக்டர் லோகேஷன் எனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியன், என்னை காமெடியனாக தான் மட்டும்தான் பார்த்தாங்க. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணும் நல்லா பண்ண முடியும்னு சொன்னது வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் தான். எப்படி கைதியில் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரோ அதே மாதிரி மாஸ்டர் மூவியில் அதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கைதி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாஸ்டர் இன்னும் ஒரு பயங்கர டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்ன்றதை நம்புகிறேன். ஸோ எங்கள் டைரக்டருக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு நன்றிகள். என்கிட்ட அவர் பேசின ஃபர்ஸ்ட் என்னன்னா அது நீ தானே அப்படின்னு கேட்டாரு. அது வந்து கைதி படத்துல காமாட்சி நான் தான், அது இல்லடா அந்த பிராங்க் கால் ஒன்று பண்ணிப்பி அது நீ தானே அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் என்னோட பெஸ்ட் எபிசோட்லாம் வாங்கி பார்த்துட்டு எனக்கும் நிறைய பேர் பிராங்க் கால் பண்ண வேண்டியது இருக்கு, நாளைக்கு நம்ம பிராங்க் கால் பண்றோம்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிராங்க் கால் பண்ண சொல்லி கேட்டாரு. பாக்கி இருக்கிற எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர் கலாச்சிட்டு திம்பரா சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப அவார்ட் எல்லாம் வாங்கி ஒரு பெரிய மனுஷன்ற பேரை கொடுத்துருக்கோம், இனிமேயும் அப்படியே திரிவீங்களா இல்ல எப்படி? இல்ல, உன்ன மாதிரி கேரக்டர் தான் பெரிய மனுஷன் அப்படிலாம் கிடையாது, இறங்கி செய்ய வேண்டாம். அது யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த இடம் போய் பார்த்து கரெக்டா இதுக்கப்புறம் பேசணும் அப்படின்றத கத்துக்கிட்டேன். Thank you so much. And TG sir, please do stay back, sir.